எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேனை எரிசேரி. இது கேரளா ஸ்டைல் டிஷ். இது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கால் கிலோ சேனை கிழங்கு நல்லா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி, கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள், முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா அரைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு, மிளகு கால் ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், மிளகு பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ரெண்டு, மிளகாய் வறுபட்டதுக்கு அப்புறம் தேங்காய் பூ, தேங்காய் பூ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதை வணக்கி மிக்சியில் நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கலாம். இது கால் கிலோ அளவுக்குங்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு, கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல். இப்போ இதை லைட்டாக வணக்கினா போதும். வணக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற சேனைக்கிழங்கு முக்கா பதத்துக்கு வெந்திருக்கணும். முக்கா பதத்துக்கு வெந்த சேனைக்கிழங்கு இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தேங்காய் மிளகாய் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் சிம்மில் நல்லா வேகட்டும். நம்ம முக்கா பதத்துக்கு எடுத்தோன்னா தான் இது வந்து குழையாமல் வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது சூடான சுவையான சேனை எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.